அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, சும்மா ஆம்பூர் வரைக்கும் போயிட்டு ஒரு லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கிளைமேட்டும் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலே எனக்கு வெளில போயிடணும். இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் ஸ்டார் பிரியாணி வர பிளானில் தான் வந்தோம். ஆம்பூர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிரியாணி வந்து அங்கங்கே நிறைய இருக்கும், நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு இது உள்ளே போயிட்டோம். ஏன்னா சாப்பிட்டு வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும். நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஆ ஓகே ஓகே, ஆஃபர். நம்ம வந்து மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனோம்னா 8% வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார் பிரியாணியில் மட்டும்தான், யூஏயில் வந்து கிடையாது. ஏன்னா யூஏயில் நாங்கள் அப்பப்போ போவோம், அது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து அங்கே இல்லை, இங்கே மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். ஸ்டார் பிரியாணி வந்து யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கத்திக்கும் இங்கத்திக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லி ஃப்ரைல வந்து வெறும் எலும்பு மட்டும், இங்கே நல்லி மட்டும் தான் வருது. அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷோடு வரும். அந்த டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு வெளில வந்தால் பக்கத்துலேயே உங்களோட ஷூஸ் அண்ட் லெதர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். நம்ம உள்ளே போயிட்டு கலெக்ஷன் அண்ட் ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணலாம். லெதர் பெல்ட்லாம் வந்து 550 இருக்குது, ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு லெதரில் இருக்கிற இந்த பேகு, லெதர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களோட ஓன் மேனுஃபேக்சர், இவங்களே வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்த ஊர்லேயே பண்ணி செல் பண்ணுறாங்க ஷூஸ் எல்லாமே. இந்த செப்பலும் வந்து 750 வந்துச்சு. லெதர் செப்பல் ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக. நான் வந்து இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி போகலாம், அந்த டேம் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிட்டுருக்கோம். ஏலகிரி போகலான்ற பிளானில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி கிருஷ்ணகிரியே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியெலாம் வந்து ரொம்பவே நேச்சராக, அந்த போகிற இடம்லாம் வந்து ஃபுல்லாக மல்லிப்பூ செடிங்களாகவே இருந்துச்சு. முன்ன மாதிரி டேம் வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் இல்லை, அதனால் இங்கே இருக்கிற ஒரு மான் பூங்கா வந்து சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் இங்கே வந்து வந்திருந்தேன். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 5 ருபீஸ் தான். நான் வந்து சின்ன வயசில் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து வந்திருக்காங்க. சரி சும்மா வந்து ரீக்ரியேட் பண்ணலான்னு இந்த இடத்துக்கு வந்தால், இது வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். அங்கே வந்து இப்போ ஒரு ஆளுக்கு டிக்கெட் 5 ருபீஸ் வந்து. இங்கே பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை, ஒரு அளவுக்கு சும்மா கொஞ்சம் பார்க் மாதிரி இருக்குது. சும்மா லாங்லேருந்து ஒரு டிரைவ் மாதிரி வந்துட்டு இந்த பார்க் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த கிளைமேட் வேறு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்த டைம். ஆக்சுவலாக என்னோட சின்ன வயசில் நான் இங்கே வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நான் அங்கே ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அது வந்து ஹனஸ் பார்த்துட்டு ஆல்பமில் திரும்ப இந்த இடத்துல போயிட்டு இதே ஃபோட்டோ வந்து ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தாகணும்ன்ட்டு வந்தோம். மெயின் ரீசன் இது தான். அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ தான். இதே மாதிரி வந்து என் கையில் அந்த பைனாகுலர் மட்டும் இல்லை, மற்றபடி வந்து அதே இடத்துலேருந்து இந்த ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து பெருசாக ஏதோ மெயின்டெனன்ஸ் இல்லை, அந்த பார்க் வரைக்கும் நல்லா வச்சுருக்காங்க. இந்த நாய்க்குட்டி வந்து நாங்கள் வந்ததுலேருந்து எங்கள் கூடையே சுற்றிட்டு இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் தான் டேம் இருக்குது. இது என்ன ஈச்சம் பழமா? இது மேலே ஏறி போனால் அந்த டேமில் இருக்கிற தண்ணி அந்த வியூ வந்து நம்ம பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மலைக்கு பக்கத்தில் ஃபுல்லாக தண்ணி இருந்தால் அந்த வியூ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டாக மழை தூரிகிட்டே இருந்துச்சு, கிளைமேட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் மேலே ஏறி வந்து பார்த்தா கீழேருந்து அப்படியே அந்த பார்க் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக அந்த பார்க்கோட வியூ வந்து அழகாக தெரியுது. யாராச்சும் கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து கிருஷ்ணகிரியில் என்ன சுற்றி பார்க்க இடம் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு எதுவும் பெருசாக தெரியலை. சின்ன வயசில் இங்கே வந்ததுனால இதை ரீக்ரியேட் பண்ணலான்ட்டு இங்கே வந்திருந்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
சும்மா ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த டேம் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த பார்க்கோட லாஸ்டில் வந்தால் இந்த மான்லாம் இருக்கிற இடத்துக்கு போகலாம். நாங்கள் அது வரைக்கும் போகலை. இதோடு முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிருஷ்ணகிரி அந்த பிரிட்ஜ் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அடையாளம். அங்கேருந்து தான் வந்து நிறைய இடத்துக்கு போக வழி வந்து பிரியுது. ஓசூர், பெங்களூர், லைக் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போக இந்த பிரிட்ஜ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.